எதிர்ப்பாளரோடு பழகும்போது கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இன்றைக்கு பெருகி இருக்கிற அந்த நாட்களிலே ஒரு மறுபாளரோடு கூட யாருக்கும் தெரியாமல் உரையாடுவதுங்கிறது இன்றைக்கு எளிதாயிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீண்ட நேரம் தனித்து உரையாடுவது தவிர்ப்பது நல்லது. இங்க ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும்னு ஏன் சொன்னார்? ஆவின்னா என்னது? பரிசுத்த ஆவி இல்லை, நம்முடைய மனசாட்சி. இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் மீறும் போது தேவன் நம்முடைய மனசாட்சியிலே நம்மோடு இடைபடுவார். எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய எத்தனைக்கும் போது காலெடுத்து வைக்கும் போது தேவன் நம்முடைய மனசாட்சியிலே பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய மனசாட்சியை இந்த காரியத்திலே தூய்மையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கணவனோ மனைவியோ, வேலை பார்க்கிற இடங்கள், பணி செய்கிற இடங்கள், எங்கே இருந்தாலும் சரி, எந்த புற்றிலிருந்து எந்த பாம்பு வரும்னு யாருக்கு தெரியும்? மிக கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு பில்லி கிரகாம் அவருடைய அந்த செய்தி, நம்முடைய பத்திரிகையில் இருந்த செய்தியை படிக்கும் போது இன்னொரு ஆச்சரியம் ஆச்சரியமாக இருந்தது. 185 நாடுகளுக்கு பயணம் செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு தேவ மனிதன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு சமயத்திலே அவர்களுக்குள்ளே அவர்களும் ஒரு கட்டுப்பாடை வைத்துக் கொண்டதா இருக்கிறது. அவருடைய நாட்டிலே இப்படி ஒரு கட்டுப்பாடு என்றால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இருக்கிறது? பண்டிதர் பில்லி கிரகாமும் அவரது உடன் ஊழியரும் வேறொரு பெண்ணுடன் ஒருபோதும் தனி அறையில் இருக்கக்கூடாது என தீர்மானம் எடுத்திருந்தனர். என்ன அருமையான ஒரு கட்டுப்பாடு இல்லையா? இது நம்ம செய்யணும். தேவனுடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் திறந்த இருதயத்தோடு, ஆண்டவரே நீர் என்னோடு பேசி இருக்கிறீர், ஆண்டவரே நீர் என்னோடு பேசி இருக்கிறீர், உத்தம வாழ்க்கைக்கு தடையாக என்னுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்கிறது என்பதை நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, கர்த்தாவே அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே நான் அவைகளை விட்டு மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே அவைகளை விட்டு நான் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகளை விட்டு அவைகளை எடுத்து போடுகிறேன் ஆண்டவரே. எத்தனை முறை என்னுடைய காதுகளிலே நீர் சொல்லியும் நான் அதற்கு கீழ்ப்படியவில்லை ஆண்டவரே. செய்யாதே என்று எத்தனை முறை நீர் சொன்னீர், செய்ய என்று எத்தனை முறை நீர் சொன்னீர், இரண்டிற்கும் நான் ஆண்டவரே உமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை ஆண்டவரே. என்னை தயவாய் மன்னியும், என்னை தயவாய் மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லாரும் ஜபிக்கலாம் ஆண்டவரை நோக்கி, நாம் எல்லாரும் திறந்த இதயத்தோடு நான் ஜபிப்போம். ஏன் ஜபிக்க கூடாது? தேவன் நம்மை உத்தம வாழ்வுக்கு என்று அழைத்திருக்கிறார். நம்மை உத்தம மார்க்கத்தாராய் மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார். எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, என் எண்ணங்களிலே சிந்தனைகளிலே ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், ஆண்டவரே இந்த ஆசீர்வாத முகாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கட்டும், உத்தம வாழ்க்கை நேராக என்னை வழி நடத்தட்டும். அதற்கு தடையா இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் என்னை விட்டு அகற்றி போடும். செய்யும் ஆண்டவரே. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து தேவனிடத்திலேயே நாம் திரும்புவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பல்லவத்திருக்கிற தேவனுக்கு நேராய் நாம் ஏறெடுப்போம். வெறும் கைகள் அல்ல, நம்முடைய உள்ளத்திலிருந்து அவைகள் வர வேண்டும். ஆண்டவரே உத்தமத்தை தாரும். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. பிரத்யட்சமாய் உம்முடைய சத்தத்தை உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலே நீர் இடைபட்டு கொண்டே இருந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே உத்தமத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே எண்ணமற்றவர்களாக இருந்தோம், ஆனால் நீரோ உத்தம வாழ்க்கையை விரும்புகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் எழுதியிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இந்த காலை வேளையிலே செய்தியை கேட்டதான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே நீருடைய உள்ளங்களில் பேசியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இனம் புரியாத ஒரு கிரியை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் ஆண்டவரே நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா விதமான அசுத்தங்களையும் அக்கிரமங்களையும் அவர்களை விட்டு நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
அவர்களுக்கு இருக்கிற குற்ற மனசாட்சியை நீர் எடுத்து போடுகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தூய்மையான உள்ளத்தை அவர்களுக்கு தாரும் தேவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உத்தம மார்க்கத்தாராய் மாற்றும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, தயவு செய்து உட்காருவோம்.